ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஃபுட்ஸ், ஈஸியாக குக்கிங் ஃபுட்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அப்படி ஒரு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய். ஆனால் நிறைய பேர் நிறைய விதமாக அந்த தக்காளி ஊறுகாயை செய்கிறாங்க. பர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப சுவையாக தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாம், அதை எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் இங்கே 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கிறேன். இது 1 கிலோ நாட்டு தக்காளி. அந்த தக்காளி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பொடியாகவும் நறுக்கல, ரொம்ப பெருசாகவும் இல்லை. அதாவது ஒரு தக்காளி எடுத்து அதை 6 பீஸாக வர அளவுக்கு நான் வந்து சாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப பொடியாக பண்ணிட்டீங்கன்னா அந்த தக்காளியில் இருக்க தொக்கு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. சில பேர் மிக்சியில் அரைப்பாங்க, அப்படியும் சரி வராது. சில பேர் பெருசு பெருசாக போடுவாங்க, அப்போ சரியாக வேகாது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 கருவேப்பிலையில ஸ்ட்ராண்டை வந்து போட்டிருக்கேன். கூட வந்து தேவையான உப்பு, வரமிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உப்பு நல்ல ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹிமாலயன் சால்ட்டு. நல்லாவே வந்து உங்களுக்கு அது உப்பு கரிக்கும். அதுக்கே நான் வந்து நல்ல ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மிளகாய்த்தூள் வந்து 100 கிராம் அளவுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து 150-175 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணலாம். இது கடையில் வாங்கின மிளகாய்த்தூளுங்கிறதுனால கலருமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிச்சான கலர் கொடுக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுப்பில் வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 நிமிஷம் எந்த எண்ணெய் எதுவுமே சேர்க்கலைங்க. இந்த அளவுக்கு சுன்ற வரைக்கும் நான் அடுப்பில் வச்சு நல்லா கலரிக்கிறேன். இதில் எந்த எண்ணெயும் சேர்க்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கரெக்டாக 200 ml, அதாவது 1 கிலோ தக்காளிக்கு 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்ச உடனே 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு வந்து கம்ப்ளீட்டாக பொரியணும். நல்லெண்ணெயில் கடுகு பொரியிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வரும். அந்த பொங்கல் வந்து கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போடணும். சப்போஸ் அது பொங்கலை, ஐ மீன் அந்த பொங்கி நீங்கள் அடக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கசப்புத்தன்மை ஊறுகால வரும். இது கூட வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயமும் பவுடர் அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டைரக்டாக போட்டிங்கனாலே கசப்புத்தன்மை கம்மியாகவும் சுவை நல்லாவும் இருக்கும். இதை வந்து அப்படியே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேல நம்ம ஆல்ரெடி ஓரளவுக்கு சுண்ட வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி ஊறுகாய் மிக்சரில் வந்து இந்த எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா அந்த எண்ணெயோடு சேர்த்து நமக்கு சுருண்டு தக்காளி ஊறுகாய் வந்திருக்கு. இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா சுண்டி இழுக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். எண்ணெய் வந்து மெதங்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வரைக்கும் வைப்பாங்க. பட் ஆக்சுவலி என்னென்னா ஒரு 20-30 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து சிம்மரில் வச்சு நல்லா எண்ணெய் மெதங்குற அளவுக்கு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் மெதங்கிரும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து திருப்பி சூடு பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு சுருண்டு அருமையான தக்காளி ஊறுகாய் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஒரே முட்டுக்காக நீங்கள் வந்து கலரிட்டே இருக்காமல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து திருப்பி சூடு பண்ணுறதுனாலேயே உங்களுக்கு நிறைய கேஸும் மிச்சமாகும். இந்த அளவுக்கு சுவையான அதே மாதிரி நல்லா திக்கான தக்காளி ஊறுகாய் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த ஃபஸ்ட்டு பிக்சரும் இதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே உங்கள் கண்ணால் பாருங்கள். முதல்ல நம்ம காமிச்ச தக்காளிக்கும் இப்போ இருக்கிற இந்த தக்காளி ஊறுகாய்க்கும் அந்த அளவுக்கு நமக்கு கலர் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இந்த அளவுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக கலராமல் நீங்கள் வந்து ஒரு 20-20 மினிட்ஸ் வந்து நல்லா அது சுண்ட வைக்கிறீங்களா, ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஹவர் விட்டுருங்க. திருப்பி வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் சூடு பண்ணிங்கனாலே இந்த அளவுக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் கண்டினியூஸாக குக் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இதாகிடும், அதாவது கேஸும் வேஸ்ட் ஆகும், கீழே வந்து உங்களுக்கு அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்ப உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி. மீண்டும் சுவையான வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.